ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரிக்கி கேர்ள்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மீஷோலேருந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன், லைக் ஜம்ப் சூட், டங்கிரி, ஸ்பின்னோ ஃபார்ம், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த சைடில் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு மீஷோவோட கோடு இருக்கும், அந்த கோடை வந்து நீங்கள் சர்ச் பாரில் போய் மீஷோவில் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து மீஷோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீஷோவில் நீங்கள் வாங்குகிற உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு நிறைய போனஸ் கிடைக்கும். ஸோ அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ட்ரெஸ் தான், இது ஒரு ஜம்ப் சூட். இது என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எலிகண்ட் க்ரீப் உமன் ஜம்ப் சூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் கை வந்து பார்த்திங்கனாக்கா ஹாஃப் ஸ்லீவ் தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப லாங் கிடையாது. இது வந்து ஒரு ரெட் அண்ட் ப்ளூ கலரில் ஒரு மாதிரியான ஸ்ட்ரைப் போட்ட ட்ரெஸ்ஸஸாக இருக்கும். அண்ட் ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்குது. ஸோ தட் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபிட் ஆகிக்கும், ரொம்ப லூஸாக உங்களுக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே இந்த மாதிரி பெல்ட் மாதிரி இதிலே ஸ்டிச் பண்ண கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபிட்டடாக வராது, பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக தான் வரும். அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க. ஜிப்பு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் லாங்காக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்டக்குமே இல்லாமல் ஜிப் வந்து நல்லாயிருக்கு. இது இல்லாமல் சைடில் உங்களுக்கு வந்து ரெண்டு பாக்கெட்ஸ் வருது. இதுதான் மொத்தமாக இந்த ட்ரெஸ்ஸோட இது. இதில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 341 ருபீஸ். இது மெட்டீரியல் வந்து க்ரீப் மெட்டீரியல். ஸோ ஸ்வெட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்மெல்லில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஜம்ப் சூட் வந்து சீரியஸ்லி நான் சூப்பர் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நம்ம பிக்சரில் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான் நேர்லேயும் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி சூப்பர் குட், கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம இன்னொரு ஜம்ப் சூட் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரிஸ்பன் கலெக்ஷன் க்ரீப் ஜம்ப் சூட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மெட்டீரியலும் க்ரீப் தான். மோஸ்ட்லி மீஷோவில் இருக்க ஜம்ப் சூட்டில் எல்லா மெட்டீரியலுமே க்ரீப்புன்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட காலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் காலர் இருக்குது. அண்ட் நெக் வந்து கொஞ்சம் நல்லாவே லோவாக வருது. ஸோ நீங்கள் பார்த்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கோல்டு ஹேண்ட் இருக்குது இதில். ஓகே, ஸோ கோல்டு ஹேண்ட் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து அழகாக இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் பட்டன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. இதில் வந்து நான் வாங்கும்போது சைஸஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ நான் ரொம்ப பெரிய சைஸ் வாங்கிட்டேன். இப்போ சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெயிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இதுலேயும் இந்த மாதிரினால கொடுத்துருக்காங்க, நமக்கு எலாஸ்டிக் மாதிரி. இதில் அந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொடுத்துடல. அண்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா இது பெலாசோ பேண்ட் மாடலில் இருக்குது. அதை விடவே இந்த பேண்ட் வந்து நல்ல லூஸாக இருக்குது. இதோட பேண்ட்டும் உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான் வரும். அண்ட் இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 386 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. பட் க்ரீப்ன்றதால அகெயின் உங்களுக்கு ஸ்வெட் ஆனால் வந்துட்டு ஸ்மெல் வரதா செய்யும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. கம்மி டைமில் ரொம்ப சம்மர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் வின்டர் டைம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு மஸ்ட் பை. வந்து பிங்க் வித் ஒயிட்டில் ஒரு வந்து பின்னோ ஃபார்ம் ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும், மேக்ஸி மாதிரி. அதுக்கு மேலே வந்து போடுறதுக்கு ஒரு ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷர்ட் மாடலில். அண்ட் இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்டைலிஷ் ரவிஷிங் உமன் ட்ரெஸ்ஸஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இங்கே ஸ்ட்ரைப் எலாஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னாக்கா பார்க்க சின்னதாக இருந்தாலும் உங்கள் மேலே போடும்போது லைக் உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபிட் ஆகிடும். ஸோ ரொம்ப உங்களை வந்துட்டு கரெக்ட் ஃபிட்டில் காட்டும். ஸோ இன்னர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக போட்டு போடணும் இதுக்கு. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளார் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃப்ளார் கிடையாது, பட் கொஞ்சம் ஃப்ளார். பட் போட்டிங்கன்னா நல்லா புஃப்னே தெரியுது. இதோட கலர் வந்து உங்களுக்கு பார்க்க பிங்க் மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோவில். பட் ரிசீவ் ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி இந்த பேஸ்டல் பிங்க் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி
ரொம்ப டிம்மான பிங்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஓகே அப்படின்னாக்கா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் வச்சுருக்காங்க. இப்போ நல்ல பெரிய காலராகவே இருக்குது. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் இருக்குது, நல்ல பெரிய பஃப் ஸ்லீவ். அண்ட் இதில் வந்துட்டு ஓவர் கோட் மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக ஷர்ட் மாதிரியும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே மட்டும் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக ரெண்டு வந்து இப்படி லைக் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா அது மேலே நீங்கள் ஓவர் கோட்டாக போடும்போது இந்த மாதிரி நீங்கள் நாட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து உங்கள் வேஸ்டோட இதை நின்றுட்டு ரொம்ப க்யூட்டாக இது வந்து காட்டும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 526 rupees. இந்த ஓவர் கோட் அண்ட் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய மேக்ஸி ரெண்டும் சேர்ந்து கொம்போவாக தான் வரும். அண்ட் இதோட குவாலிட்டியும் குட். மெட்டீரியல் வந்து க்ரீப் மெட்டீரியலில் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த காம்போ வாங்கணும் அப்படின்னா ஓகே தான். இது நீங்கள் தனியாக போடுவீங்க ஸ்லீவ்லெஸ் அப்படின்னாக்களும் போட்டுக்கலாம், இல்லை வந்து இது மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓவர் கோட்டாக, அது உங்கள் இஷ்டம் தான். பட் மெட்டீரியல்லாம் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி சேம் ஒரு பின்னோஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ், பட் இதில் ஓவர் கோட் வராது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கிளா இந்த ஒரு லைக் ஒரு டிஷர்ட் மாதிரி இருக்கும் பட் காட்டனில் இருக்குது. இந்த இதை உள்ளே போட்டு இதுக்கு மேலே இது போடுற மாதிரி ஒரு டங்கரி ஸ்டைல் இல்லை ஒரு பின்னோஃபார்ம் ஸ்டைல் சொல்லலாம், அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இது. இதை என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிட்டி ஃபேபுலஸ் பின்னோஃபார் ட்ரெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி டார்க் பர்பிள் மெரூன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது. அண்ட் இது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இன்னர் உள்ளே போடுறது பார்த்துடலாம். இது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, உங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக்டாக வரும் இது. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஸ்லீவ், உங்களுக்கு கீழே மட்டும் இந்த மாதிரி பெல் ஸ்லீவ்ஸ் இருக்குது. அண்ட் வே உங்களுக்கு வந்து ஹிப்புக்கு கொஞ்சம் மேலவே நின்றுடுது இது சைஸ் வந்து. ஸோ இது மேலே போடுறதால நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது வந்து ஓகே. அண்ட் மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா நமக்கு காட்டன் மெட்டீரியல், மேலே வந்து பார்த்தோன்னாக்கா இது தான். இதுவும் நல்லா க்யூட்டாகவே இருக்குது. என்ன ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த பட்டன்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம போடும்போது மேலெல்லாம் கிழிச்சிக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க. வேஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஏற்ற சைஸ்க்கு டைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவபிள் கிடையாது, உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் வந்து நான் சொன்ன மாதிரி இதுவும் காட்டன் தான், அந்த இன்னர் மாதிரி தான், இதுவும் காட்டன். இதுவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து 454 rupees வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது சூப்பர் பை. அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்குது. வந்து பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் ஒரு டங்கரி எடுத்திருக்கேன். இது என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெண்டி உமன் டங்கரி ஜம்ப்சூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டங்கரி வந்து பார்த்திங்கன்னா பிக்சரில் ஒரு மாதிரி இருக்குது, நேரில் ஒரு மாதிரி இருக்குது, பட் பிக்சரை விட எனக்கு நேரில் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சரில் இங்கே ஒரு பட்டன் இங்கே ஒரு பட்டன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரிசீவ் ஆகும்போது அந்த பட்டன் வந்து அட்டாச்சு கிடையாது, தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டு அந்த பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் கீழே கொஞ்சம் ஃப்ளார் இருக்க மாதிரி, நடுவில் வந்து இந்த வேஸ்ட் கிட்ட ஸ்லிட் வர மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்லிட் மீன்ஸ் டிவைடர், மேலேயும் கீழேக்கும் ஒரு டிவைடர் வர மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக அப்படியே காட்டனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே வரும், ஃபுல்லாக வராது. அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோவில் வந்துட்டு ஃபுல்லாக வர மாதிரி காட்டியிருந்தாங்க, ஆனால் ஃபுல்லாக வராது. இது இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான், உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே போடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இதை மடிக்கலாம் முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, அது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டிசைனாகவே கொடுத்துருக்காங்க அவங்க. இதுவுமே வந்து நெக் வந்து க்ளோஸ் நெக் தான், உங்களோட ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் வரும் இந்த இது போடுறது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இதை போடுறதை விட வேறு ஏதாச்சும் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் கூட இதை பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டங்கரி ஸ்டைலில். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 456 rupees. 456 rupeesக்கு இது ஓகே தான். அண்ட் இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா காட்டன்ன்றதால சம்மரில் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காட்டின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கோடு இருக்கும், அதை வந்து நீங்கள் சர்ச் பாரில் மீஷோவில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கோடுக்கான ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலயமா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு நிறைய போனஸ் கிடைக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரிக்கி கேர்ள்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.